ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பிராலர் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எதுக்கு நான் இவ்வளோ நாள் வீடியோ போடலை, அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்குன்றதை பற்றிலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு நான் வீடியோ போடலைன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் தான். எல்லாருக்கும் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குவார்ட்லி எக்ஸாம் எல்லாருக்கும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, அது என்றைக்கினா இந்த தான் தான் எனக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வீடியோ போட முடியல. வீடியோ போடலாம்னு நினச்சாலும் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கும் டைம் கிடையாது. அதனால தான் சும்மா ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எந்த அளவுக்கு நான் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில, என்னன்னு பார்ப்போம். இந்த மேட்ச் இப்போ வரையும் நல்லா தான் போயிட்டுருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த தாராவை முடிச்சு விட்டுருலாம், அடக்கூடும். சே, ஓகே கேஸ், இப்போ நம்ம முக்கியமான டாபிக் வந்துடலாம். சாரி சாரி கேட்குறதுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போடாதது எவ்வளோ பெரிய தப்புன்னு ஒரு சப்ஸ்கிரைபராக எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் யூடியூப் தானே பார்த்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கேஸ், என்ன நிலைமையை புரிஞ்சிக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய தப்பு இல்லைனாலும் ஒரு தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏன்டா வீடியோ போடல அப்படின்ட்டு. அதனால் கமெண்டில் யாரும் திட்ட வேண்டாம். ஒரு சில பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ டைம் கிடைக்கல, அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே ப்ரோ, எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையாகவே வீடியோ போடலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் போடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். என்னால் ஏன் போட முடியலன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் எப்போ போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எப்போனா இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த டேட்டை பற்றி நீங்கள் மறந்துடுங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு கெஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், பாய். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய் கைஸ்.